வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் எஸ்எம் நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எம் கேமிங் தமிழ். ஸோ இன்னையோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போய்மா நல்ற சன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ பாட் வந்து இது டென்னுங்க. ஸோ பிரியாசு போகிற பாட்டு நீங்கள் எதுவும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த புது சிட்டிக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தாங்க, அதை வேறு என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும், நான் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துல இருந்து தான் ஆரம்பிப்போம். போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதிலேருந்து புது சிட்டிக்கு இன்ட்ரோ ஆனோம். ஸோ உள்ளே வரப்போ கரெக்டாக நான் வந்து அப்படியே அந்த இதோடய விட்டோம் டாரஸ் இருக்கு பாருங்க, ஸோ அது கூட பேசிகிட்டு இருக்கப்போ அப்படியே அந்த பேசி முடித்தோன்னே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே தான் வர்றது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதுலேருந்து சிலபடி இன்ட்ரெஸ் கொடுத்தாங்க, அது டைம் தான் அப்படியே போகணுனால நான் அதை கட் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி விட்ட இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் ஓகே, விட்ட இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஓகே வகை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஹாவ் மீட் பண்ணுறோம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அதே தான் நடக்க போகுது இந்த பாட்டு ஓகே. ஸோ பார்க்கலாம்னு நடக்குதுன்னு ஓகே ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓயா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படிங்கிறான். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம ரோட்டாம் இருக்கு பாருங்க, ரோட்டாம் டெக்ஸ் அப்படி தான் சொல்லணும், ரோட்டாம் புகைமான் ஆயிரும், ரோட்டாம் டெக்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ரோட்டாம் டெக்ஸ் வந்து நம்ம இன்னும் ஒரு ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணலாம், அந்த அதுக்கு பேர் தான் போக்கி ஃபைண்டர். அதனால் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹாசம், ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த போக்கி ஃபைண்டர் நீ வாங்கிக்கோஷ், நம்மளுக்கு தேவைப்படும், உனக்கு மெயினாக தேவைப்படும்னு சொல்கிறான் ஓகே. அதனால் நம்ம அது எவ்வளோ ஒரு பீஸ்னு பார்க்கணும், ரொம்ப பெருசாக போதான்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆறு ஓகே. ஸோ டேப் ஆன் ரோட்டாம் ஆறு, ஆறு அழுத்துனா அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரோட்டாம் வந்து போகி ஃபென்று அந்த இது ஆன் ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ ரோட்டாம் வந்து உன்னோட பார்ட்னர்னால நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஸோ ஓகே. ஸோ எவ்வளோ அதெல்லாம் பேசலை. ஸோ அவ்வளோதான், வா ஹூ ஹூ ஹூன்னு கத்தி நான் போய் பண்ணுறேன், எனக்கு வந்துடுச்சின்னு, இது ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுது ரோட்டாமு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெளில வந்துட்டான். ஸோ இந்த இவங்கையில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கரெக்ட் லில்லியும் வந்துடுவோம். ஸோ வந்தோன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோம். ஸோ அதுதான் நான் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன், லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்னு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவன் சொல்கிறான் பாருங்க, ரோட்டாம் டெக்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சி அப்படின்னு, அதனால் நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்க முடியும்னு. உடனே வா இது ஒரு நல்ல நியூஸ் ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ நம்ம ஓகே, அதான் ரோட்டாமே வந்துருச்சு சீஸ் ஃப்ளாஷா ஓகே சீஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்றோம் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபோட்டோவை தான் நம்ம லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு போட்டு சும்மா வச்சோம், வேறு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்கேஸ் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாம் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டு தான் என்னை வேறு லெவலில் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நான் என்னால் முடிஞ்சப்பட்ட நான் போடுறேன், உங்களால் முடிஞ்சது இந்த லைக் ஷேர் மட்டும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் கைஸ் ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம நான் வந்து உனக்கு ஒரு ஷாப் பண்ணுற வெயிட் பண்ணுறேன் நீ அங்கே வா அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி வேலை பார்க்கணும், என்ன வேலை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே இப்போ தான் புரியும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க ட்ரெயினர் மோனோ இது கிடச்சிருச்சான்னு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரோட்டாம் ஐ மீன் போக்கி ஃபைண்டர் வாங்கணும் தானே. ஸோ அது மூலயமா ஒரு மிஷின் மாதிரி ஒன்று பண்ணோம். யூஆர் லக்கி கேட், நீ ஒரு ரொம்ப லக்கியான பர்சன்றாங்க, நம்மளுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது. சரி ஓகே, அது வேறு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது இந்த கிராக்டு வந்து இந்த இது வந்து நம்ம ஒரு ப்ரூஃப் மாதிரி எடுக்கணுங்கிறாரு போல். ஸோ இது வந்து உங்கள் ரோட்டம் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் போல், என்னன்னு தெரில. அவங்க இப்போ ரோட்டம் சொல்லுது ஏதாவது இப்போ இந்த ஏதாவது ஒரு புதுசு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா என்னை டேப் பண்ணுனாங்க, நம்மளுக்கு அந்த டேப் வேணால் நம்ம வந்து ஆறு அழித்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்டான இது சொல்லுவேன், ஏன்னா டேப் பண்ண பண்ண எனக்கு வரல, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் நான் ஆறு அமுக்கிறேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஆறே அனுப்புகிறேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு தெரியுமா பிகேச்சு வாண்டா. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து என்ன பண்ணோம்னா கரெக்டாக அந்த பிகேச்சு மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கணும், அது ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுக்கும். ஸோ மற்றபடி ஆங்கிளை மட்டும்தான் மாற்றணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்ததே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பார்க்கலாம், நைஸ் ஷார்ட்னு காட்டுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பெஸ்ட்டு காட்டணும். ஸோ அந்த இது வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த செகண்ட் இதை கொடுத்துட்றேன். ஸோ ஓகே. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஓகே, இது என்னது நைஸ் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த பர்சனுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு நம்ம இந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு நம்ம பாட்டை கிளம்ப வேண்டியதா, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ மற்றபடி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த ஃபோட்டோஸை வச்சு நான் என்னத்துக்கு பண்ண போகிறேன். ஸோ அதை நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம இந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஸோ கிளம்பின பிறகு இந்த பாட்டு முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் தான் நடக்குது என்ன. ஸோ புகை பயின்ற நம்ம வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க போல். சரி ஓகே, அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு ஓகே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, என்ஜாய் பண்ணி அந்த புகை பயின்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம யா கொடுக்கலாம். ஸோ அது வந்து லைக் பண்ணியிருக்கு. ஸோ இது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்பப்பெல்லாம் இது தேவைப்படுதோ நீ என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடு. ஸோ ஓகே. ஸோ நம்ம மோஸ்ட்லி எடுக்க போகிறதுல ஓகே, அங்கே வேறு லில்லி வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம போய் ஆகணும். ஸோ அவங்க கூட வந்து அவங்க ஏதோ அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, க்ளோத்ஸ் பற்றி பேசுகிறாங்க. கடையாம் க்ளோத்ஸ் முன்னாடி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ க்ளோத்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ளோத்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியலை, பார்க்கலாம் தான் நடக்குதுன்னு. ஓகே ஆஷ், நீ வந்து பிக் அவுட் ஆல் யுவர் ஓன் க்ளோத்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் கொடுப்போம். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஸோ ஓகே, வேறு ஏதாவது சொல்கிறாங்க. ஸோ டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருப்போம். ஸோ ஓகே ஓகே. ஸோ என்ன தான் அப்படி நடக்குதுன்னா நம்ம இப்போ ஒரு புது ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னே சொல்லலாம். என்ன ட்ரெஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ட்ரெஸ்ஸு புதுசாக தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆஹா, என்னங்க பட்ஜெட்டு தாங்குமான்னு தெரியல, பார்க்கலாம்னா நடக்குதுன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. வெறுங்கை என்னத்தை வாங்குகிறோம், ஒன்றும் புரியலையே, பார்க்கலாம். ஸோ வந்து லென்ஸ் கேஸ். ஸோ இது என்னன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வைக்கலாம், அதுக்கு தானே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரில எதுக்குன்னு தெரிலங்க, ஆனால் லென்ஸ் கேஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஓகே சரி, அதுக்கோ தராங்க. ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு போவோம். இதான ட்ரெஸ் கடை இல்லை பக்கத்தில் இருக்கிற, மேபி அதாங்க ட்ரெஸ். ஓ அப்போ இது ட்ரெஸ் கடை இல்லையா, அப்போ இது என்ன கடை? ஒரு வேளை என்னது, ஒரு வேளை போக்கிமான்ஸுக்கு ட்ரெஸ் கோசம் விற்கிறாங்களோ. ஓகேங்க, ஹேர் கட்டிங். ஓகே, முடி வெட்டுற கடைங்க, முடி வெட்டுற கடை. ஐ மீன் நம்ம டிசைன் டிசைனாக முடியை வச்சுக்கலாங்கிறாங்க. ஓகே என்னன்னு பார்க்கலாம். கட்டா கலரா, கட்டன் கலரா? கட்டன் கலரே கொடுப்போம், நத்திங் கொடுக்கலாம் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம் தான் நடக்குதுன்னு. ஓகே 5000 வரை எடுத்துட்டாங்க, பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு அப்படி இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ கொடுக்குற ஹேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காவும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் தான் நடக்குதுன்னு. அது மீடியம் அண்ட் லேயர், மீடியம் அண்ட் ஷார்ட்டு, மாடர்னு, ஏதாவது என்னது கேசர் கட் புதுசாக இருக்கு வேணாம். தென் அப்போ என்ன தான் வேணுங்கிறாங்க, பார்க்கலாம் தான் நடக்குது. மாடர்ன் குயிஃப், மாடர்ன் குயிஃப்னா மாடர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், நினச்சி கொடுக்கலான்னு நடக்குதுன்னு. ஓகே, என்ன கலர் வேணுங்கிறாங்க, ஆஷ் ப்ரௌன், ஆஷ் ப்ரௌனே கொடுத்துருவோம். ஐ மீன் ஆஷ் கிச்சமோட அந்த ப்ரௌன் கலர் வரும் நினைக்கிறேன். ஓகே ஃபியூ திங்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்னிப் ஸ்னிப். ஸோ பார்க்கலாம்னா நடக்குதுன்னு எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் தான் அங்கே இருக்குது, நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரெட்டி ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ இது முடியல. ஸோ இன்கேஸ் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எல்லாம் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ என்னதுன்னா ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே தான் ட்ரெஸ் கடைன்னே சொல்லலாம். ஸோ இங்கே தான் நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஓகே கரெக்ட், பை தான் பண்ண போகிறோம். என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அலோலா ஷர்ட், ஒயிட் ரெட்டு
எல்லோ ஆரஞ்ச் பிங்க் பீச் என்னது ஒயிட் பிளாக் அதெல்லாம் வெறும் சட்டை இல்லை பனியன் மாதிரி இருக்கு. பொதுவாகவே எனக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட்டா பிளாக்கா எல்லோவா இல்லை ஆரஞ்சா? ஆரஞ்சு ஆரஞ்சு நல்லா இருக்காது, ஸோ நான் அதை கொடுக்க விரும்பலை. ஸோ பிளாக்கா இல்லை எதுங்க, பிளாக் நல்லாயிருக்கு, ஆரஞ்சு ஆரஞ்சு வேணாம். ஸோ இதுவும் நல்லா தாங்க இருக்குது. பிங்க்கு வேணாம், ஆஹா எல்லோ வேணாம், ரெட்டு ஓகே, பிளாக்கும் ஓகே. ஸோ பிளாக்கை கொடுத்துருவோமா? என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே புரியல. பிளாக் கொடுப்போமா? ஒயிட், ஒயிட் எல்லாம் வேணாம், அது நல்லா இருக்காது ஆரஞ்சுக்கும் ஒயிட்டுக்கும் நினைக்கிறேன், தெரியல. சரி ஓகேங்க, நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பிளாக்கே கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எந்தெந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஸோ ஹேட் பார்ப்போம். ஸோ ஹேட் நம்ம எதுவும் பெருசாக வாங்கல. ஸோ ஓகே, ஸோ அப்படியே விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நம்ம அந்த ஹேட் அந்த மீன் தொப்பியை வந்து எடுத்துருவோம். ஹேர் ஸ்டைலு இந்த சூட் ஆகுதான்னு பார்க்கலான்னு போகலாம். ஸோ இங்கே போய் நீங்கள் எப்போ ஆனாலும் மாற்றிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சேஞ்ச் க்ளோத்ஸ்னே சொல்லலாம், சேஞ்ச் கலர் கான்டெக்ட்ஸ் அதெல்லாம் வேணாம், சேஞ்ச் க்ளோத்ஸ். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இது ஒன்று ஓகே. ஆரஞ்சு வந்து நம்ம புதுசாக எடுத்தது ஆக்டிவ் ஹேட். ஆ நல்லா தாங்க இருக்குது, ஹேட் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஒன்று பிளாக் கலர் அப்படி கொடுத்துருக்கலாம், ஆஷ் என்னது ஆஷ் கலர் கொடுத்தது பரவாயில்ல, அந்தளவுக்கு மோசம் நல்லா சொல்ல எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஐடி ஐ மீன் அந்த ஐடியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நம்ம இந்த இடத்துலையே முடிச்சிட போகிறோம், ஓகேவா? ஸோ ஓகேங்க ஐஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன். உங்களுடன் வீடியோ பெறுறது எஸ்எம் கேமிங் தமிழ். வீடியோ டெல் அண்ட் பார்த்து அனைத்துள்ளங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.